வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான மணி சேவிங் சேலஞ்சுங்க. நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், வியூவர்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் போட்டிருக்கோம். அதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம வந்து எல்லாரோட இன்கமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, அண்ட் எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரியான செலவுகளும் இருக்கிறது இல்லை. ஸோ நம்மளோட கம்ஃபர்ட் லெவல்க்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட இன்கம்க்கு ஏற்ற மாதிரியான மணி சேவிங் சேலஞ்ச் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கம்ப்ளீட் பண்ண முடியும், அண்ட் நம்ம கோலையும் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மணி சேவிங் சேலஞ்சஸ் போட்டுட்ருக்கோம். ஒவ்வொருத்தரோட இன்கம்க்கு எது சூட் ஆகுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி உங்களோட சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட சேவிங்ஸ், அதாவது அடிஷ்னல் சேவிங்ஸை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணி உங்களோட கோல் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நான் போடுற சேவிங்ஸ் சேலஞ்சோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சூட் ஆகும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்படி இது சூட் ஆகலை அப்படின்னாலும் மற்ற வீடியோஸை போய் செக் பண்ணி பாருங்கள், அதில் உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை ட்ரை பண்ணுங்கள். பட் சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக உங்களோட பட்ஜெட்டில் கொண்டு வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேவிங்ஸ், எத்தனை நாள் பண்ண போகிறோம், எவ்வளோ அமௌண்ட் சேமிக்க போகிறோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்டு புதுசாக பார்க்குறவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை நம்ம சேனலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் அது மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் போடுற வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும், அது மூலமா ஒரு சிலருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் போடுற வீடியோஸ்ல நீங்க உடனே பார்க்கணும் அப்படி நினைச்சீங்கனா சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கனா இனிமே நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம எந்த ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் நம்ம பண்ணுறதா இருந்தாலும் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், ஃபஸ்ட்டு உங்களோட இன்கமில் உங்களோட இனிஷியல் சேவிங்ஸ், அதுக்கப்புறமா இன்சூரன்ஸ்க்கான பணத்தை நீங்கள் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டில் தான் வந்து உங்களோட செலவுகளை நீங்கள் பார்க்கணும். பிகாஸ் இந்த சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக நீங்கள் வந்து உங்களோட சேலரியில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து எடுத்து வைக்கணும். நான் மேக்ஸிமம் எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருப்பேன். பிகாஸ் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லாங் டேர்ம் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கான சேவிங்ஸ். ஏன்னா நம்ம பசங்க வளர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான எஜுகேஷனுக்கு, கல்யாணத்துக்கு, அண்ட் நம்மளோட ரிட்டையர்மெண்ட்க்கு, இதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்கமில் முதல்ல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து நீங்கள் சேவிங்ஸாக எடுத்து வச்சிடணும். அண்ட் இன்சூரன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃபேமிலியில் எடுத்துருக்கணும். பிகாஸ் அப்போ தான் வந்து அவங்களுக்கு நம்ம வந்து எந்த ஒரு எக்ஸ்பென்ஸ், அதாவது நம்ம சேர்த்து வைக்கிற சேவிங்ஸ் எல்லாம் கரையாமல் இருக்கணும்னா இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எடுத்தோன்னா தான் நமக்கு அவசரத்துக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா கூட நம்ம இன்சூரன்ஸ் வச்சு அந்த செலவை வந்து மீட் பண்ண முடியும், நம்ம சேவிங்ஸை பாதுகாக்க முடியும். ஸோ இன்சூரன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துருக்கணும். அண்ட் உங்களோட சேவிங்ஸ், அதாவது இன்கம்லேருந்து ஒரு பர்சன்டேஜ் எடுக்கிறது வந்து லாங் டேர்ம் சேவிங்ஸு, அது வந்து உங்களோட லாங் டேர்ம் ஃபியூச்சர் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்ச் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடிஷ்னல் சேவிங்ஸு. ஸோ இந்த அடிஷ்னல் சேவிங்ஸ் வந்து நம்ம நிறைய நான் வந்து மணி சேவிங் சேலஞ்சஸ் போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு சேவிங்ஸ். அண்ட் இதில் வந்து உங்களோட கோல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த ஷார்ட் டேர்மில் எனக்கு இது வாங்கணும், இல்லை நம்ம வந்து இதை அச்சீவ் பண்ணணும், அந்த மாதிரி உங்களோட கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்காக சேமிக்கிறது தான் வந்து இந்த அடிஷ்னல் சேவிங்ஸ். இந்த மணி சேவிங் சேலஞ்ச் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடிஷ்னல் சேவிங்ஸாக தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்லி சேவிங். அது வந்து ஒரு ஒன் இயர்க்கு நம்ம பண்ணுறோம் வீக்லி சேவிங். இந்த சென்ஸ் நம்ம ஒரு வாரத்தில் வந்து 7 நாள் இருக்குது இல்லையா. ஸோ அந்த 7 நாளும் நம்ம சேவ் பண்ண போகிறோம். அண்ட் அந்த மாதிரி நம்ம 1 இயர் 52 வீக்ஸும் சேவ் பண்ணி அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு நம்மளோட கோலை வந்து அதில் அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக கீழே பார்க்கலாம். அண்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் சேவ் பண்ணுற காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளோட பணம் வந்து வளரும். நம்ம வீட்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் சேவ் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த 10,000 ரூபாய் நீங்கள் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சோம் அப்படியே தான் இருக்கும். பட் அதோட மதிப்பு வந்து குறைஞ்சிடும். இதுவே நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நம்மளோட பணம் வளர்ச்சி அப்படின்னா நமக்கு அது நல்லது. ஸோ நீங்கள் சேவ் பண்ணுறது மட்டும் நிறுத்தாமல் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்சஸ்லாம் கூட அடிஷ்னல் சேவிங்ஸ் வந்து நீங்கள் வீக்லி மந்த்லி சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அதை வந்து ஒரு ஆர்டிலையோ இல்லை 1 இயர் சேவ் பண்ணி முடிச்ச அப்புறம் அந்த பணத்தை வந்து ஒரு எஃப்டிலையோ அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சேமிக்கிறது அமௌண்ட் வந்து இன்னுமே அதிகமாக நமக்கு இன்ட்ரெஸ்டோட கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களோட அடிஷ்னல் சேவிங்ஸ் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இன்றைக்கான வீக்லி சேவிங் சேலஞ்ச் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு வாரமும் நம்ம சேவ் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னா,
ஸோ ஃபஸ்ட் வீக் நான் இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த 7 நாளும் வந்து நம்ம எழுதி வச்சுட்டு ஃபஸ்ட் டே வந்து நீங்கள் 100 ரூபீஸ் சேவ் பண்ணணும். இந்த அமௌண்ட் எல்லாமே இப்போ நீங்கள் டெய்லி ஆகிற செலவுலேருந்து மிச்சப்படுத்தி வச்சிங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். டெய்லி ஆகிற செலவில் கொஞ்சம் கொஞ்சம் காசை நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னாலே இந்த அடிஷ்னல் சேவிங்ஸ்லாம் ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டே வந்து நீங்கள் 100 ரூபா சேவ் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ராவாக எடுத்து 110 ரூபா அந்த மாதிரி சேவ் பண்ணலாம். இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாவாக நம்ம அதிகப்படுத்துகிறோம். அண்டு வாரத்தில் 7 நாள் இருக்குது. ஸோ 7 நாளும் நம்ம இந்த மாதிரி சேவ் பண்ணுவோம். ஃபஸ்ட் டே 100, செகண்ட் டே வந்து 110, அப்புறம் தேர்ட் டே 120, ஃபோர்த் டே 130, ஃபிஃப்த் டே வந்து 140, சிக்ஸ்த் டே வந்து 150, அண்ட் செவன்த் டே 160. ஸோ 10 ரூபாவாக ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகப்படுத்துறதுனால நமக்கு எடுத்து வைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இல்லாமல் இன்றைக்கி சேர்த்ததை விட அடுத்த நாள் வந்து ஒரு 10 ரூபா தான் நம்ம எக்ஸ்ட்ரா சேவ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வாரத்தில் 7 நாள் நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வாரத்துலேயே உங்களால் 910 ரூபீஸ் வந்து ஈஸியாகவே சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணுறப்ப நமக்கு டெய்லி எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எக்ஸ்பென்சஸை குறைக்க முடியும். அண்டு நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பழகிக்கலாம் டெய்லி நம்ம ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கும் போது. ஸோ ஒரு வாரத்தில் நம்ம 910 ரூபீஸ் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து 1 இயருக்கு சொன்ன ஷார்ட் டேர்ம் சேவிங்னு அண்ட் வீக்லி சேவிங் சேலஞ்ச் இல்லையா. ஸோ ஒரு வாரத்துக்கு இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 52 வீக்ஸ் இருக்குது. ஸோ 52 வீக்ஸும் வந்து நம்ம இதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அமௌண்ட் எதுவும் அதிகப்படுத்த போகிறதில்ல. 100 ரூபாயில் ஆரம்பிக்க போகிறோம் அண்ட் 160 ரூபாயில் நம்ம முடிஞ்சிடும். ஸோ 100 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்து வைக்கிற அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 தான். ஸோ இந்த மாதிரி எவ்ரி வீக் நம்ம செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா 52 வீக்ஸ் நம்ம செய்யணும் 1 இயர் சேலஞ்சுக்கு. ஸோ அந்த 52 வீக்ஸும் வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு வீக் வந்து 910 ரூபீஸ். அதே மாதிரி 52 வாரம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நம்மகிட்ட 47,320 ரூபீஸ் இருக்கும். நம்ம 100 ரூபீஸில் ஆரம்பிக்கிறோம் பட் ஒரே வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 47,320 ரூபாய் ஈஸியாகவே சேமிக்க முடியும். அண்ட் இது வந்து 1 இயருக்கான சேவிங்ஸ் நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்றப்ப. நான் முன்னாடியே சொன்னேன் சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக சேவ் பண்ணுறோம் மந்த்லி இவ்வளோ வருது அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த ஒரு ஆர்டியில் போடலாம். ஸோ ஆர்டியில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் 1 இயர் மட்டும் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா பேங்க்கில் தான் வந்து 1 இயர் 2 இயர்ஸ்க்குலாம் ஆர்டி இருக்குது. ஸோ நீங்கள் பேங்க்கில் ஆர்டியில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 2.5 அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ 1 இயரில் ஸோ 47,320 இருக்கு இல்லையா. நீங்கள் மந்த்லி சேர அந்த அமௌண்ட்டை வந்து ஆர்டியில் போட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் முடிவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 50,000 ரூபாய் ஈஸியாக சேவ் பண்ண முடியும். ஸோ 100 ரூபாயில் ஆரம்பிச்சோன்னா ஒரே வருஷத்தில் நம்ம 50,000 ரூபாய் வரைக்கும் ஈஸியாக சேவ் பண்ணலாம். இது வந்து 1 இயருக்கான ஷார்ட் டேர்ம் சேவிங். இதே நீங்கள் கண்டினியூ பண்ண விரும்புனீங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு கூட கண்டினியூ பண்ணலாம். 5 இயர்ஸ் கண்டினியூ பண்ணிங்கன்னா பாருங்க 1 இயர்க்கே நமக்கு 50,000 கிடைக்குது அப்படிங்கிறப்ப 5 இயர்ஸ்னால் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் நம்மளால் ஈஸியாக 5 வருஷத்தில் சேவ் பண்ண முடியும். நம்ம நார்மலாக வந்து சேவிங்ஸ் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நம்மளால் சேமிக்கவே முடியாது. பட் டெய்லி நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் நிறைய அமௌண்ட்டை வந்து ஈஸியாக சேவ் பண்ண முடியும். நீங்கள் 5 வருஷம் சேமிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஆர்டியில் போடலாம். அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். 5.8% வரைக்கும் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஆர்டிக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க. ஸோ 5 இயர்ஸ் நீங்கள் சேவ் பண்ணுறேன்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் ஆர்டி அக்கௌண்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணி மந்த்லி நீங்கள் சேமிக்கிற அமௌண்ட்டை அதில் போட்டுகிட்டே வரலாம். அப்போ உங்களுக்கு அதிகமான அமௌண்ட் வந்து இன்னும் கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக. அண்ட் இல்லைனாலும் எஃப்டியில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து எந்த பேங்க்கில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை பற்றின வீடியோஸ் கூட நான் நிறைய போட்டிருக்கேன் பேங்க்கோட எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது எதில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதோ நீங்கள் அந்த பேங்க்கில் எஃப்டியில் கூட இயர்லி இயர்லி நீங்கள் சேவ் பண்ணுற காசை முடிஞ்ச அப்புறம் கூட நீங்கள் எஃப்டிலையும் போடலாம். அதுவும் வந்து ஒரு சேஃபான ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் தான். ஸோ சேவ் பண்ணுங்கள் அண்ட் அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களோட பணத்தை வளர வைங்க. கண்டிப்பாக நம்மளோட ஃப்யூச்சருக்கும் நம்மளோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கும் இந்த சேவிங்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.